தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு திரு விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய இந்த விசாலை பகுதியில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இன்று மாலை தவைக்கா தலைவர் விஜய் இந்த மாநாட்டில் பங்கேற்று மிக உரையாற்ற இருக்கிறார். அதன் பொருட்டு இந்த தலைவரை எப்படியாவது பார்க்க வேண்டும், மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நேற்று முதல் தொண்டர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த விசாலை முழுவதுமே தொண்டர்களின் காட்சிகளை. எங்கு பார்த்தாலும் தவைக்கா கொடிகளோடும் தொண்டு தோரணங்களோடும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவருமே நேற்று மாலை அதே போல இன்று அதிகாலை இங்க விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கான காலை உணவுக்காக இவர்கள் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இந்த உணவுகளை சாப்பிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விசாலை பகுதிகளில் சில கடைகள் மட்டுமே இந்த காலை உணவுக்காக இருக்கிறது. அதாவது குஸ்கா, பிரிஞ்சி, அதே போல இட்லி இந்த மாதிரியான உணவுகள் இருந்தாலும் அவர்கள் சாப்பிடுவதற்கு சில கடைகள் மட்டுமே இருக்கிறது. ஏராளமான தொண்டர்கள் வந்திருப்பதால் இங்க இருக்கக்கூடிய கடைகள் பத்தாத போதிலும் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பானிபூரி, சுண்டல், அதே போல சின்ன சின்ன நொறுக்கு தீனிகளை மட்டுமே வாங்கி காலை உணவாக கழித்து வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. சிறு கடைகள் சில சில கடைகள் இருந்தாலுமே 30 ரூபாய் பிரிஞ்சி இன்றைய தினம் 50 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், 10 ரூபாய், 12 ரூபாய் விற்கக்கூடிய இட்லி இன்றைய தினம் 25 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டையும் கூட தவைக்கா தொண்டர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் இந்த இடத்தில் வந்திருந்தாலும் கூட அவர்கள் தளபதிக்காக நாங்கள் பசியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கு இருப்போம், எங்கள் தளபதியினுடைய உரையை நாங்கள் கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்கிற விதத்தில் அவர்கள் மிக ஆர்வத்தோடு இந்த மாநாட்டு திடலில் பங்கேற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் தற்பொழுது கூட பார்த்திருக்க முடியும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடை, அங்கு பிரிஞ்சி சாதம் விற்கப்படுகிறது. தட்டு கூட காலியாகிவிட்டது. சின்ன சின்ன அந்த பேப்பர் பிளேட்ல தான் அவங்க வந்து சாப்பிடுற காட்சிகளையும் பார்க்க முடியுது. அவ்வளவு இளைஞர்கள் காலை முதல் காலையிலேயே வந்திருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். தளபதியை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் தளபதியின் உரையை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஏராளமானோர் காலை முதலே வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.